அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைய போகிறது? இந்த வாரத்துல அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பெயர்ச்சி அடையக்கூடிய ஒரு வாரமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட தருணத்துல மீன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் மிக சாதகமாக அமைய போகின்றன, எந்தெந்த விஷயங்கள் ஒரு சாதகமற்ற சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் எப்படி அமைய போகிறது, இந்த தேதிகள்ல கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது, 8ஆம் தேதி சந்திர கிரகணம் நிறைவடைந்த நிலையில் 9ஆம் தேதியில் புதன் பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது, 11ஆம் தேதியில் சுக்கிர பெயர்ச்சி நடைபெற இருக்கிறது, 16ஆம் தேதியில் குரு பெயர்ச்சி அதாவது குரு வக்ர நிவர்த்தி நடைபெற இருக்குங்க, அது மட்டுமல்லாது சூரிய பெயர்ச்சியும் நடைபெற இருக்குங்க. இப்படி பல்வேறு விதமான மாறுதல்கள் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்கிறன. அப்படிப்பட்ட இந்த தருணத்தில் 9லிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஏற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது என்பதை பார்க்கலாம். கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கலாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று சுப பலத்துடன் சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்லாது வக்ர நிலையில் சஞ்சரிப்பதால் சில நன்மைகள் கிடைத்திருக்குங்க. அவர் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்க போறாருங்க 16ஆம் தேதி முதல். எனவே சில சிரமங்களை எதிர்கொள்ள வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதே சமயம் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதால் பல்வேறு விதமான நன்மைகளை பெறுவதற்குமான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏனென்றால் பெரிய அளவிற்கு பிரச்சனை எதையும் கொடுக்க மாட்டாருங்க. பெரிய அளவிற்கு பிரச்சனைகள் வரக்கூடிய சமயத்தில் அவை அனைத்தையும் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பாருங்க. மேலும் பல்வேறு விதமான இன்னல்கள் அனைத்தையும் குறைத்து பல மடங்கு நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி தருவாருங்க. ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவான் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கக்கூடிய சுப பார்வை என்பது மற்ற ராசிகளை விட மீன ராசிக்காரர்களுக்கு மிக அதிகமாக கிடைக்கிறதுங்க. ஏனென்றால் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த வாரத்தில் திடீர் செல்வ செழிப்பும் திடீர் வருமானமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக குரு பகவானின் நிலை காரணமாக ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இரண்டாம் இடத்துல ராகு அமர்ந்திருக்கிறாருங்க. இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவால் தேவையில்லாத சில சிரமங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் ராகுவின் நிலை என்பது பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இல்லை என்பதை ராகு உறுதிப்படுத்துகிறார். நான்காம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க. செவ்வாய் நான்காம் இடத்தில் உள்ளது. அதுவும் இந்த வாரத்தில் வக்ர நிலையில் சஞ்சரிக்க போறாருங்க. அப்படி வக்ர நிலையில் சஞ்சரிப்பது என்பது சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சொந்தமாக வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, வாகனம் வாங்குவது போன்ற யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை செவ்வாயின் நிலையானது உறுதிப்படுத்துதுங்க. அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறாருங்க. எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் சில கற்பனையான கவலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அதே சமயம் அஷ்டமஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் சில விஷயங்களில் தொழில் ரீதியாக சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அதே சமயம் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுவது அஷ்டமஸ்தானத்திலிருந்து புதன் 9ஆம் தேதி இந்த வாரம் ஆரம்பித்ததிலிருந்தே 9ஆம் இடத்துல சுபபலம் பெற்று சஞ்சரிக்க போறாருங்க. அப்படி சஞ்சரிப்பது என்பது அற்புதமான நன்மை தொற்கக்கூடிய வகையில் அமைகிறது. பல்வேறு கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் அறிவு சார்ந்து சிந்தித்து முடிவெடுப்பதன் மூலம் நல்ல வளர்ச்சி முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் அதே போன்று பெரிய அளவிற்கு பொருளாதார நெருக்கடியோ பிரச்சனையோ சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்பதை 11ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் 9ஆம் இடத்திற்கு மாறுகிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் அவ்வளவு பெரிய நன்மை கொடுக்கக்கூடிய வகையில் இல்லை. இப்ப அவர் அஷ்டமஸ்தானத்தை விட்டு மிக சுபபலம் பொருந்திய 9ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது என்பது மீன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுதுங்க. ஏனென்றால் திடீரென செல்வ செழிப்பு கிடைப்பதற்கும் திடீரென அதிர்ஷ்டம் பெறுவதற்கும் மிக முக்கிய காரணியாக இந்த சுக்கிர பகவான் பார்க்கப்படுகிறாருங்க மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். எனவே மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறாருங்க. எனவே குடும்ப சூழ்நிலையில மகிழ்ச்சி அதிகரிக்க போகிறது. தொழில் சார்ந்த விஷயங்கள் மனநிறைவை தரப்போகிறது. விவசாயம் மற்றும் கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த நவம்பர் மாதம் 2ஆவது வாரம் அமைகிறது என்பதில் சந்தேகம் இல்லைங்க. மேலும் மிக உச்சபலம் பெருந்திய 11ஆம் இடத்துல சனி பகவான் இந்த வாரம் முழுவதுமே சஞ்சரிக்கிறாருங்க. நேர்கதியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானால் பல மடங்கு நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்துகிறார். இன்னும் சில மாதங்களில் 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய தருணத்தில் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சரிப்பது என்பது அற்புதமான நன்மை தரக்கூடிய வகையில் அமைந்திருக்கு. எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடைகளையோ சிரமத்தையோ சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. அத்தனையும் சிறப்பாக செய்து முடிப்பதன் மூலம் அதிகப்படியான லாபமும் முன்னேற்றமும் பெறலாம் என்பதை உறுதிப்படுத்திருக்கிறாருங்க. எனவே இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீனராசிக்காரர்கள். மேலும் சந்திரனை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் போன்ற நிகழ்வுகள் எதுவும் இந்த வாரத்தில் இல்லைங்க. எனவே சந்திரனின் நிலை என்பது மிக சிறப்பாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் புதிய பொறுப்பினை ஏற்பதற்கும் புதிய பணிகளை மேற்கொள்வதற்கும் சிறந்த வாரமாக இந்த வாரம் அமைகிறது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், உங்களுக்கு கை கொடுக்கும் வகையில் அமையும் என்பதை சந்திரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இதை
சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி கிரகநிலைகளின் அமைப்பானது இருக்க மேலும் சாதகமான விஷயங்களாக மீனராசிக்காரர்களுக்கு எவையெல்லாம் பார்க்கப்படுகிறது என்று பார்த்தால், சப்தாதிபதியான புதன் இந்த வாரத்தில் பாக்கியஸ்தானத்தில் அமர்வது என்பது பொதுவாக பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அனுகூலமாக நடக்கப் போகிறது என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இது ஒரு மிக சிறந்த அனுகூலமான வாரமாக பார்க்கப்படுகிறது. அதைவிட கூடுதல் சிறப்பாக சுக்கிரனும் இந்த வாரத்தில் சுபபலம் பெற்று 9 இடத்தில் அமர்வது என்பது புதிதாக பணவரவு வருவதற்கான வாய்ப்பு, ஏற்கனவே தடைபட்டிருந்த வரவு என்பதை உங்களுக்கு உறுதி செய்யக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்திருக்கிறாருங்க. எனவே பணத்தில் விஷயத்தில் இருந்த தடைகள் அத்தனையும் விலகியிருப்பதன் காரணமாக நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் கிடைக்கப் போகிறது என்பதை சுக்கிரனின் சஞ்சார நிலையும் உறுதிப்படுத்துதுங்க. மேலும் 11 இடத்துல சனி பகவான் உச்சபலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. எனவே உத்தியோகத்தில் சிறந்த நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிரந்தர வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் மிக அதீதமாக இருக்கிறது. வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்கிறவர்களுக்கும் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுங்க. குறிப்பாக இந்த வாரத்தில் அரசாங்க தேர்வுகளை எதிர்கொள்றவங்க, நேர்முக தேர்வுகளை எதிர்கொள்றவங்க அதில் வெற்றி பெற்று அரசு வேலை பெறுவதற்குமான வாய்ப்புகளும் இருக்கிறது என்பதை சனி பகவானுடைய சஞ்சார நிலையானது மிக தெளிவாக மீனராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துதுங்க. மேலும் அரசாங்க அனுகூலங்களும் உங்களுக்கு அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசாங்கத்தின் மூலம் அனுகூலம் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கிறது. அரசாங்கத்திடம் நீங்கள் விண்ணப்பித்திருந்த விஷயங்கள் அனைத்துமே நீங்கள் விண்ணப்பித்தபடி எதிர்பார்த்தபடி நடைபெறுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இந்த வாரத்தில் கிடைத்திருக்கிறது. மேலும் கலைத்துறைக்கு இது ஒரு பொன்னான வாரமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கலைத்துறைக்கு அதிகாரம் கொண்ட சுக்கிரன் சாதகமாக மாறுவது என்பது புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் அரசியல் துறையிலும் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அப்படி உருவாக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி பயன்படுத்திக் கொள்ளும் போது எதிர்வரும் 7.5 சனியை கூட எளிதாக எதிர்கொள்ளலாம் என்பதில் சந்தேகமில்லை. இப்படி பல்வேறு விஷயங்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் சாதகமாக அமைந்திருந்தாலும் கூட சாதகமற்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவது என்னவென்று பார்த்தால், 2 இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ராசியை நோக்கி மிக வேகமாக வந்து கொண்டிருக்கிறாருங்க. இதன் காரணமாக உடல்நலத்தில் சற்று குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் தேவையில்லாமல் சில பிரச்சனைகளும் மன வருத்தங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குங்க. அவ்வப்போது உத்தியோக ரீதியான சில சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. திடீர் பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதன் காரணமாக அலைச்சலும் உடல்நல பாதிப்பும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் முன்கோபம் அதிகம் வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. எனவே இந்த முன்கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது மிக முக்கியமாக தேவைப்படுதுங்க மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். மற்றபடி மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் பெரிய அளவிற்கு தொல்லை எதுவும் இருக்காது. இந்த விஷயங்களை மட்டும் சரியாக கையாண்டாலே போதும், இந்த வாரத்தை மிக சிறந்த வாரமாக மாற்றிக்கொள்ளலாம் என்பதில் துளியளவும் சந்தேகம் இல்லை. மேலும் இந்த வாரத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான வாரமாக மாற்றிக்கொள்வதற்கு தெய்வீக வழிபாடு என்பது மிக முக்கியமாக தேவைப்படுதுங்க. குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். மேலும் ராசிநாதருடைய வழிபாடு என்பதும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார். எனவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். மேலும் உங்களால் இயன்றால் அவருக்கு பிடித்த பசுவிற்கு உணவளியுங்கள். மேலும் ஏழை எளிய மக்களுக்கு கல்வி மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மனம் கோணாமல் உதவி செய்யுங்கள். அப்படி உதவி செய்யும் போது குரு பகவானுடைய கருணையும் அருளும் அதீதமாக கிடைக்கும். அப்படி அதீதமாக கிடைக்கும் போது பல்வேறு விஷயங்கள்ல எதிர்பார்த்ததை விட சிறந்த நன்மையும் வளர்ச்சியும் பெறுவதற்கான வாய்ப்பும் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லைங்க.